ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ பார்க்குற மரம் என்ன மரம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கே தெரில, நேரில் பார்த்தேன் எனக்கே. ஆக்சுவலாக வந்து இது வந்து சந்தன மரம். சந்தன மரத்தோட இலை காயெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த நவாப்பழம் இருக்குல்ல, சேம் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. நவாப்பழம் அந்த அந்த பிஞ்சு இருக்கோம்ல, அதே மாதிரி இருந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க இது சந்தன மரம். ஏன் இந்த சந்தன மரத்தை அப்படி கிளை இப்படிலாம் போச்சு, நிறைய ப்ராஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அதை ஏன் வெட்டி விட்டாங்கன்னா, கரெக்டாக வெட்டி விட்டால் தான் ஈவனாக ஹைட்டாக மேலே போகுமா. இதை வந்து எப்போ வந்து வெட்டுவாங்க அப்படின்னா, இந்த சந்தன மரத்துக்குரிய ஒரு முழு வந்து இது வாசம் தானே, அந்த வாசம் வந்து எப்போ வரும் அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு வந்து அப்புறம் தான் வந்து இதில் வாசம் வருமா. அதுக்கு முன்னாடி வெட்டினாலாம் வேஸ்ட்டு. நம்ம வந்து அதை விறகாக யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வருமா, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு வைரம் பாஞ்சு அதுக்கப்புறம் வெட்டினாதான் ரொம்பவே யூஸ்ஃபுல். ரெண்டாவது, இங்கே நிறையவே இந்த சந்தன மரம் வந்து இவங்க ஊண்டி வைக்கல, இதுவாகவே வந்து முளைச்சி வந்து தான் மரம் வந்து தானாகவே வந்து இருக்காமா. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஏரி இருக்குது, பெரிய ஏரி. அந்த ஏரிக்குள்ளே கூட நிறைய சந்தன மரம் இருக்கா. நான் அதெல்லாம் கேட்டால் எப்படி ஏரிக்குள்ளெலாம் போய் சந்தன மரத்தை வந்து வளர்த்து வைப்பாங்களா, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏரிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு இடம் தானே, அதில் எப்படி சந்தன மரம் வைப்பாங்க, கவர்மெண்ட்டாக வச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா, அதெல்லாம் அப்படிலாம் யாரும் மெனக்கட்டெலாம் வளர்க்க மாட்டாங்க, இது வந்து இந்த பறவைங்கள்லாம் போய் அங்கே தங்கம் இல்லையா, அது போட்ட எச்சத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து, இந்த சந்தன மரம் வளர்க்குறதுக்கு வந்து தனியாக வந்து கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாமா, வாங்கிட்டு இது பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இருக்காதான். இல்லீகலாக பண்ணும்போது தான் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சந்தன மரம் வந்து செம்மண் பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேஸில் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சந்தனம் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. இது வந்து ஒயிட் சாண்டல்னு நினைக்கிறேன், அதே மாதிரி ரெட் சாண்டல், நிறைய டைப்பு, நம்ம மைசூர் சாண்டல், இந்த மாதிரி நமக்கே தெரியாத நிறைய சாண்டல் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.